விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஆவின் ஒப்பந்த டேங்கர் லாரி உரிமையாளர்கள் நள்ளிரவு முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கடந்த 2015 ஆண்டு ஆவின் பால் சப்ளை செய்வதற்காக கையெழுத்தான ஒப்பந்தம் 2018 ஆண்டு முடிவடைந்தது. இதையடுத்து தற்போது வரை ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படாத நிலையில் லாரி உரிமையாளர்கள் ஆவின் நிர்வாகத்தை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 300 மேற்பட்ட ஆவின் பால் ஒப்பந்த டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் நாளை முதல் பால் விநியோகம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்களுக்கு சொந்தமான 53 டேங்கர் லாரிகளை கொண்டு நிலைமையை சமாளிப்போம் என ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கரூரில் 10 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பிபிடி நெற்பயிர்களை குலைநோய் தாக்கியதால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. 30 மூட்டை விளைய வேண்டிய நிலையில் 10 மூட்டைதான் விளைச்சல் கிடைத்திருக்கிறது. சுமார் 30,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் ஒரு மூட்டை நெல்லை 600 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை அதிகாரிகள் விலை கேட்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவசாயத்திற்காக போட்ட முதலீடு கூட கிடைக்காமல் தாங்கள் அவதிப்படுவதாகவும் அரசு தங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 30 மூட்டை நிலம் 10 மூட்டை 5 மூட்டைதான் ஆயிருக்கு. நாங்கள் 1 ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இந்த 30,000 ரூபா நாங்கள் எப்படி கடன் கட்டுறது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தேயிலை தோட்டத்தில் இறந்து கிடந்த அரிய வகை கருஞ்சிறுத்தை வனத்துறையினர் மீட்டுள்ளனர். கோத்தகிரி பகுதியில் காட்டுமாடு, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் உலா வருவது வழக்கம். இந்நிலையில் கடக்கோடு கிராமத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தேயிலை தோட்டத்தில் அரிய வகை கருஞ்சிறுத்தை ஒன்று இறந்து கிடந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் கருஞ்சிறுத்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நீலகிரி வனக்கோட்ட உதவி வன பாதுகாவலர் சரவணன் சிறுத்தையின் மரணம் குறித்து கடக்கோடு கிராம மக்களிடையே விசாரணை நடத்தி வருகிறார். ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் அடுத்த மாதம் 31 முதல் பான் கார்டு செல்லாது என வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்களுக்கு வழங்கப்படும் 10 எண்களை கொண்ட பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்க பலமுறை அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனாலும் இதுவரை 30,75,00,000 பேர் மட்டுமே ஆதார் எண்ணை இணைத்துள்ளனர். 17,58,00,000 பேர் ஆதார் எண்ணுடன் இணைக்கவில்லை. இந்த சூழலில் தற்போது வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் அடுத்த மாதம் 31 முடிவடைகிறது. அதற்குள் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் பான் கார்டு செல்லாது என வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. பான் கார்டு செல்லாது என்றால் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய முடியாது. மார்ச் 31 பின் எப்போது ஆதார் எண்ணை இணைக்கிறோமோ அந்த நாள் முதல்தான் பான் கார்டு மீண்டும் செல்லுபடியாகும். மதுரையில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் வாகனங்களை பறிமுதல் செய்யும் போலீசார் வாகனங்களை தனியார் காப்பகத்தில் ஒப்படைத்தது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. போக்குவரத்து விதிகளை மீறுவோரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்டவர் ஆன்லைனில் அபராதம் செலுத்திய பிறகு வாகனம் ஒப்படைக்கப்படுவது வழக்கம். மதுரை அவனியாபுரம் போக்குவரத்து போலீசாரிடம் சிக்கும் வாகனங்கள் தனியார் காப்பகத்திற்கு சொந்தமான இடத்தில் நிறுத்தப்பட்டு வாகனங்களை பாதுகாப்பதற்காக தனியார் நிறுவனம் கட்டணம் வசூலிக்கிறது. இதற்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லை என்பதால் தனியார் காப்பகத்தில் நிறுத்தப்படுவதாக போலீசார் தரப்பினர் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் பாதுகாப்பு குறைபாடு என்று கூறி தனியார் அமைப்பிற்கு சொந்தமான இடத்தில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதும் அதற்கு தனியாக கட்டணம் வசூலிப்பதும் வேதனை அளிப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவில் தோன்றி உலகையே அச்சுறுத்தி வரும் கரோனா வைரஸின் பாதிப்பு ஆப்பிரிக்காவிலும் கண்டறியப்பட்டுள்ளது. எகிப்தில் ஒருவருக்கு கரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து உலக சுகாதார நிறுவனத்திற்கு தெரிவித்துவிட்டதாக கூறியுள்ள எகிப்த் சுகாதார அமைச்சகம் கரோனா வைரஸ் பரவலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறியிருக்கிறது. கரோனா வைரஸ் பாதிப்பால் நேற்று ஒரே நாளில் சீனாவின் ஹூபை மாகாணத்தில் 139 பேர் உயிரிழந்துள்ளனர். 2,420 பேருக்கு கரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 912 பேர் நோய் பாதிப்பிலிருந்து குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,457 பேர் கரோனாவால் உயிரிழந்துள்ள நிலையில் 54,406 பேருக்கு கரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காதலர் தினத்தையொட்டி குஜராத்தில் நடைபெற்ற நடன நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. காதலர் தினத்துக்காக குஜராத் மாநிலம் சூரத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடனம் உள்ளிட்ட பல்வேறு விதமான போட்டிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதனையடுத்து வணிக வளாகம் முன்பு திரண்ட ஏராளமானோர் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். உடலை ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்திருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் விதமாகவும் காதலை கொண்டாடுவோம் என்பதை நினைவுபடுத்தும் விதமாகவும் இந்த நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தனித்தனியாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் பார்வையாளர்களை கவர்ந்தது. தனது
தனது முதல் காதல் யார் என்ற ரகசியத்தை கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் உடைத்திருக்கிறார். உலகம் முழுவதும் காதலர் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இந்த நாளில் சச்சின் தனது டுவிட்டரில் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். முதல் காதல் என்ற பெயருடன் அவர் வெளியிட்டிருக்கும் அந்த வீடியோவில் சச்சின் வலைப்பயிற்சியின் போது கிரிக்கெட் விளையாடும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன.